சர்வதேச முதியோர் தின நிகழ்ச்சியிலே பங்கேற்று உங்களை எல்லாம் காணுகின்ற நல்வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்ற மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என் அன்பிற்கு இனிய அருமை அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாட்டாளராக கருதி இருக்கின்ற அன்பிற்கினிய மருத்துவர் துறைத்தலைவர் பேராசிரியர் முதியோர் சாந்தி அவர்களே, வரவேற்புரை நல்கி இருக்கின்ற அன்பிற்கினிய முதல்வர், இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காகவும் கொரோனா நோய் தொற்று காலத்தில் கண்ணிமைக்காமல் பணியாற்றிய அன்பிற்கினிய தேரணிராஜன் அவர்களே, அன்பிற்கினிய இயக்குநர் தேசிய நல்வாழ்வு குழுமத்தினுடைய தாரோஸ் அகமது ஐஏஎஸ் அவர்களே, இந்த இனிய நிகழ்வில் பங்கேற்று நன்றியுரை நல்க இருக்கின்ற பேராசிரியர் உஷா அவர்களே, எனக்கு முன்னால் எந்நேரமும் இரவு ஒரு மணி என்றாலும் கைபேசியை உடனடியாக குறுஞ்செய்தி அனுப்புவார். காலையில் 6 மணிக்கு அது என்ன ஆயிற்று என்று கேட்பார் என்று சொன்னார். அதில் ஒரு சின்ன திருத்தம், நம்முடைய முதன்மை செயலாளர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 24/7 பணியாற்றக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தியவர் என்பதை தேரணிராஜன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த இனிய விழாவிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய அடையாளமாக திகழ்கின்ற உங்கள் அனைவரையும் இனிதே அன்போடு வரவேற்கின்றேன். நம்முடைய இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர் சாந்தி அவர்கள் பேசுகின்ற பொழுது முதியோர் என்று கூறினார். முதியோர் என்பதற்கு அவர்கள் வைத்திருக்கின்ற வயது 60, ஆனால் எனக்கு 58 தான் ஆகின்றது. ஆகவே நான் அந்த பட்டியலில் சேரவில்லை. இருந்தாலும் நான் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்தபோது நம்முடைய அருமை அண்ணன் மாஸ் அவர்கள் இன்னொரு நிகழ்வுக்கு பங்கேற்று வருகை தருவதற்கு சற்று காலதாமதம் ஏற்பட்டதால் கீழே உட்கார்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற சாந்தி அவர்களால் முதியோர்கள் என்று கருதப்படுகின்ற நிறைய நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். உதாரணத்திற்கு சிங்கார ராஜா என்பவரோடு, கேப்டன் சிங்கார ராஜா என்பவரோடு நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தேன். நான் உட்கார்ந்து எழுந்து கொள்ளுகின்ற அந்த நொடிகளை விட அவர் உட்கார்ந்து எழுந்து கொள்ளுகின்ற நொடிகளை பார்த்தால் மிக குறைவாக இருந்தது. அவர் நிச்சயம் ஒரு 75 வயதை கடந்தவராக இருப்பார் என்று நினைக்கின்றேன். 85, அப்புறம் எப்படி முதியோர் வந்தீங்களே? அவரே முதியோர்னு சொல்ல முடியல. இந்த காலகட்டத்தை பொறுத்தளவில் உலக சுகாதார அமைப்பு கூட முதியோர் என்பதற்கு 70 வயதை கடந்தவர்கள்தான் முதியோர் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கின்றது. ஆனால் நாம் முதியோர் என்று எண்ண வேண்டியது என்னவென்றால், ஒரு 50 வயதை கடந்தாலே என்ன எண்ணுகிறோம்? நம்முடைய எண்ணத்திலே நமக்கு வயதாகிவிட்டது, ஏதாவது ஒரு உபாதை வந்தால் உடனே வயதாகிவிட்ட காரணத்தால் தான் இந்த உபாதை என்று நாம் எண்ணங்களிலே நிறுத்திக் கொள்கிறோம். நம்முடைய அன்பிற்கினிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை கூட பார்த்தால் ஒரு மிகப்பெரிய விபத்தை சந்தித்தவர், இந்த ரீபர்த் என்று சொல்லக்கூடிய மறுபிறவி எடுத்தவர், இன்றைக்கு வயது இவருடைய சாந்தி அவர்கள் என்னப்படி அவர் முதியவர் தான், 60 வயதை கடந்தவர். ஆனால் அவர் தினந்தோறும் உடற்பயிற்சி மேற்கொள்ளுகின்ற நேரம் 21 கிலோமீட்டர் ஓடுகிறார். 20 வயது இளைஞன் கூட அவர் வேகத்துக்கு ஓட முடியாது. அப்படி என்றால் அந்த 20 வயது இளைஞனை சாந்தி அவர்கள் என்ன சொல்லி அழைப்பார்கள்? நம்முடைய அருமையண்ணன் மாஸ் அவர்களை என்ன சொல்லி அழைப்பார்கள்? ஆகவே அன்பிற்கினிய மருத்துவருக்கு நான் அன்பாக வைக்கின்ற வேண்டுகோள், முதியோர் என்பது வயதை பொறுத்தது அல்ல. அவருடைய எண்ணங்களுக்கும் இதயத்திற்கும் இருக்கின்ற ஒரு உணர்வு தான் முதியோர்களா இளைஞர்களா என்று எடுத்து கூறுகின்ற ஒரு நிலை. ஆகவே இன்றைக்கு பார்த்தால் 30 வயது இளைஞனுக்கு கூட கார்டியாக் அரெஸ்ட் வருகின்றது.
முப்பது வயது இளைஞனு கூட. அதேபோல் நான் மயில் வாகன மாவட்டத்தில்தான் என்னுடைய தாய்க்கு உலகோபாதை என்று அழைத்து செல்வேன், மூட்டு வலிக்காக பிசியோதெரபி தருவதற்கு. அதில் பார்த்தால் எந்த விதமான விபத்தும் இல்லாமலே 25-30 வயது இளைஞர்கள் கூட அங்கே பிசியோதெரபிக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய உடலை பேணி காப்பதில் நாம் உடலுக்காக கொடுக்கின்ற அக்கறை, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்முடைய உடற்பயிற்சிகள், இதுதான் முதுமையை பறைசாற்றுமே தவிர வயது அல்ல என்பதை இந்த முதியோர் தின நிகழ்விலே பங்கேற்ற நான் என் எண்ணங்களுக்கு ஏற்பட்டதை உங்களிடையே எடுத்து சொல்லி, அதோடு மட்டுமல்லாமல் இங்கே வர்ணனையாளர் அவர்கள் பேசும்போது ஒன்றை குறிப்பிட்டார், கவனித்தேன். இந்தியாவிலேயே முதியோர்கள் அதிகமாக வாழுகின்ற ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு இரண்டாவது இடத்திலே இருக்கிறது என்று குறிப்பிட்டார். எந்த ஒரு நாட்டிலே மருத்துவம் சிறந்தோங்குகின்றதோ, எந்த ஒரு நாட்டிலே சுற்றுச்சூழல் சிறந்தோங்குகின்றதோ, எந்த ஒரு நாட்டிலே உடல் ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வு இருக்கின்றதோ, எந்த ஒரு நாட்டிலே மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கின்றார்களோ, எந்த ஒரு நாட்டிலே அதிகமான படித்தவர்கள் இருக்கின்றார்களோ, அந்த நாட்டிலே தான் அதிக ஆண்டுகள் உயிர் வாழ முடியும் என்பது முன்னோர்களுடைய மேலான கருத்து. அந்த வகையிலே இந்தியாவிலேயே இரண்டாவது இடத்திலே முதியோர்கள் அதிகமாக வசிக்கின்ற நாடாக இன்றைய தமிழ்நாடு இருக்கின்றது என்றால் உண்மையிலேயே நாம் பெருமை கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்தை இன்றைய இந்த நேரத்தில் சொன்னால் ஏற்புடையதாக இருக்கும். நம்முடைய முதல்வருடைய வயது 68, ஆனால் அவர் ஞாயிற்றுக்கிழமையானால் சைக்கிளிங் போகின்ற தூரத்தை எடுத்துக்கொண்டால் 40 கிலோமீட்டருக்கு மேலாக இன்றைக்கும் சைக்கிளிங் செய்கின்ற ஆரோக்கியமிக்க ஒரு இளைஞராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார். இவரை நம்முடைய சாந்தி எப்படி அவருடைய எண்ணத்திலே வைத்திருப்பார் என்று தெரியவில்லை. நம்முடைய முதலமைச்சர் அவருடைய உடலை பேணி காப்பதற்காக அவ்வப்போது அவர்கள் செய்கின்ற உடற்பயிற்சிகளை வீடியோக்களாக எடுத்து சமூக வலைதளத்திலே பரப்புகின்றார். அது தொடர்பாக அவர் பேசுகின்ற பொழுது கூட அவர் எடுத்து காட்டுகின்ற குறிப்புகள் என்னவென்றால், உடலை பேணி காக்க வேண்டும், இளைஞர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும், நாம் அதிக நாள் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இதை நான் வெளிப்படையாக வீடியோக்களாக அனுப்புகிறேன் என்று கூறினார். அதேபோல் பல பேட்டிகளில் நீங்கள் இவ்வளவு இளமையாக இவ்வளவு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவருடைய உணவு பழக்க வழக்கங்களை கூட பேட்டியிலே குறிப்பிட்டதை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைய முதலமைச்சர் அதிக நாள் வாழ்வதற்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக தமிழகத்தின் முதலமைச்சர் திகழ்கிறார் என்பதை இந்த நேரத்தில் இந்த அரங்கிலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை பெற்றிருக்கின்ற நாம் அடுத்த ஆண்டு இதேபோல் முதியோர் தின விழாவை, அருமை சகோதரி சாந்தி சொன்னது போல் முதியோர் தின விழாவை கொண்டாடுகின்ற நேரத்தில் முதலிடத்தில் அதிக முதியோர்கள் வாழுகின்ற ஒரு மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு என்று பெயர் பெற நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவோம். நன்றி, வணக்கம்.